Anbu scored 436 marks out of 500 in his exams. What was the percentage he scored? 500 க்கு 436 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ மார்க்ஸ் ஸ்கோர்டு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 436. டோட்டல் மார்க்ஸ் ஃபைவ் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு 500. ஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா 436/500, அவுட் ஆஃப் 500 வந்து 436 மார்க்ஸ். பர்சன்டேஜ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 100 பர்சன்டேஜ், இப்போ இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ என்ன வருது உங்களுக்கு, 436/5 நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது என்னது, முதல்ல 43 எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோன்னா 8 5 ஆர் 40, பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்கு. இப்போ 36, 36னா என்னது, 7 5 ஆர் 35, ஓகேவா, பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 1ங்கிறது வந்து என்னது, 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ணும், டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அப்போது என்னது, 1 5 5 2 5 ஆர் 10, அப்போது 2, அப்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும், ஓகேவா, 87.2%. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் தி ஃபாலோயிங் பர்சன்டேஜ் அஸ் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா 21% அப்படிங்கிறது 21/100, இதுதான் ஃப்ராக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 93.1 அப்படிங்கும்போது 93.1/100. அது 151% அப்படிங்கிறது 151/100. இதுலேயும் வேறு மாதிரி எப்படி எழுதலாம், இந்த 93.1 வந்து 93.1 93.1/10 எழுதலாம். இப்போ இங்கே ஏற்கனவே வந்து 100 இருக்குது, அப்போ 93.1/1000 எழுதலாம். இங்கே 65%, அப்போ 65/100. 0.64% நம்ம எப்படி எழுதலாம்னா, 0.64% ஈக்குவல் டு 0.64/100 எழுதணும். இப்போ மேலே இங்கேயும் 100 மட்டும் போனோம்னா உங்களுக்கு 0.64 × 100 64 வரும், 100 × 100 வந்து 10,000 வரும். அப்போ 4 ஆர் டேட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்னது, 69 டேட் பண்ணிக்கலாம். 69 டேட் பண்ணால் 16 4 சார் 4 16 சார் என்னது உங்களுக்கு 64. அதே மாதிரி 6 2 5 16 சார் என்னது 10,000. இப்போ 4/6 2 5 வந்துடும்.